ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு டேக் கோல் கிக். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பால் பொசிஷன். ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் பாலை பிளேஸ் பண்ணுங்கள். பாலை பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 45 degrees 3-4 steps பேக் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பால் கான்டாக்ட். பாலினுடைய சென்டர்லேருந்து கீழ்ப்பகுதியில் கிக் பண்ணால் தான் பால் நல்லா ஸ்பீடாகவும் ஹைட்டாகவும் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் கான்டாக்ட். உங்கள் பூட்னுடைய லேஸ் பார்ட் இருக்குல்ல, அங்கே கிக் பண்ணுங்கள். அப்போ தான் பால் நல்லா பவராக போகும். நெக்ஸ்ட், ஃபாலோ த்ரூ. நீங்கள் பாலை கிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லெக் மோஷனை ஸ்டாப் பண்ணாதீங்க. இப்படி பண்ணால் தான் நம்ம லெக்கில் இருக்க பவரை ஃபுல்லாக பாலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பிளான்டிங் ஃபுட் வந்து பாலுக்கு ஒரு 15 centimeters கிட்ட இருந்தால் தான் நம்மளால் பால் கிக் பண்ண முடியும். இந்த கோல் கிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்பாலில் ரொம்ப மெயினான ஸ்கில். நீங்கள் ஒரு நல்ல கோல் கீப்பராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்கில்லை மறக்காமல் லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிற ஃப்ரீ கிக் நல்லா தூரமாக போகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டீமில் இருக்க கோல் கீப்பருக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.